Hello friends, welcome back to my channel, My Tiny Feats. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 6 மந்த்ஸ் பேபிஸ்க்கு எப்படி ஃபுட் கொடுக்கலாம் என்ன ஃபுட் கொடுக்கலாம்லாம் பார்க்க போறோம். உங்களுக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறது ஏதாவது டவுட் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து வீக் ஒன்க்கான ஃபுட் சார்ட். இப்போ உங்கள் பேபி 6 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஃபுட் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்து லன்ச்க்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் கொடுக்கும் போது வந்து நீங்கள் ஒரு டைம் தான் வந்து ஃபுட்டு கொடுக்கணும், மித்த டைம்லாம் வந்து நீங்கள் வந்து பிரஸ்ட் மில்க் தான் கொடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், டின்னருக்கெலாம் பிரஸ்ட் மில்க் கொடுத்துட்டு லன்ச்க்கு வந்து ஃபஸ்ட் வீக் வந்து அரிசி கஞ்சி வந்து ஒரு 3 டேஸ் கொடுங்க. அடுத்த 3 டேஸ் வந்து ஆப்பிள் பியூரி கொடுங்க. அடுத்த நாள் வந்து கேரட் பியூரி கொடுங்க. நீங்கள் எந்த ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அந்த ஃபுட் வந்து தொடர்ந்து நீங்கள் 3 டேஸ் கொடுத்தாகணும். அப்போ தான் பேபிஸ்க்கு அது ஒத்துக்கிச்சா இல்லை வந்து அலர்ஜி ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அரிசி கஞ்சி கொடுத்துட்டு அப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே வந்து ஆப்பிள் பியூரி கொடுங்க, சண்டே கேரட் பியூரி கொடுங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரிசியும் தண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து அதை வடிகட்டி வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 1 ஹவர் வந்து நீங்கள் ஃபேன் கீழே வந்து காய விடலாம். இது நல்லா காயட்டும். ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இதை வந்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கறிக்கிறாமல் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணாமல் அப்பப்போ ஒரு 3 டேஸ்க்கு 4 டேஸ்க்கு வந்து செஞ்சு வச்சு பேபிஸ்க்கு கொடுங்க. ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா பேபிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. இது நல்லா ரோஸ்ட் ஆனோடனே இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனும். இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே இதில் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் அரைச்சி எனக்கு குறைக்குறன்னு இருக்குது, நான் செகண்ட் டைம் அரைச்சிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. இருந்தாலுமே இது நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு சல்லடை வச்சு வடிகட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராகவே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆனோடனே உங்கள் பேபிஸ் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வீக் 1 ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் வந்து பேபிஸ் சாப்பிட்டாலே போதும். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிரும். ஃபஸ்ட் டைம்லாம் நல்ல ஒரு சூப்பி கன்சிஸ்டன்சிலே வந்து பேபிஸ்க்கு செஞ்சு கொடுங்க. திக்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபஸ்ட் டே கொடுக்கும்போது நெய் ஆட் பண்ண வேணாம், அடுத்தடுத்து நீங்கள் நெய் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறினோடனே உங்கள் பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அரிசி கஞ்சிக்கு அப்புறம் நம்ம பார்த்தது வந்து ஆப்பிள் பியூரி. அதோடைய வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்த்தது வந்து கேரட் பியூரி. அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். கேரட்டும் வாட்டர் எடுத்துக்கோங்க. கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிட்டோடனே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம துருவி இருக்கனால கேரட் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இது வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். நீங்கள் வந்து இந்த சாட் அப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்லை, உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இது குக் ஆகிட்டோன்னே வந்து கொஞ்சம் ஆறட்டும். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ இது நல்லா ஆறிட்டோடனே நீங்கள் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா பியூரி ஆக்கிக்கோங்க. உங்கள் பேபிஸ் வந்து எடுத்தோடனே சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே பிரெஸ்ட் மில்க் வந்து அந்த ஒரு ஜேர்னிலே இருந்தனால அவங்க மெதுவாக தான் சாப்பிடுவாங்க. ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் வந்து அவங்க சாப்பிட்டாலே போதும், அவங்க ஸ்டமக் ஃபில் ஆயிரும். இப்போ இதில் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபேட், அதனால் பேபி ஃபுட்டில் வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகி நல்லா பியூரியாக இருக்கும். இது உங்கள் பேபிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்கள். இது வந்து வீக் 1 ஃபுட் சார்ட். இதை வந்து நீங்கள் ஆல்ட்ரோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் ஆப்பிள் பியூரி வந்து கொடுத்துட்டு அப்புறம் ரைஸ் கொடுத்துக்கலாம், இல்லை கேரட் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு தான், அதனால் நீங்கள் எப்படி வேணால் ஆல்ட்ரு பண்ணி உங்கள் பேபிக்கு வந்து கொடுக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து தொடர்ந்து 3 டேஸ் கொடுங்க, அப்போ தான் அதோடைய இது தெரியும். நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வீக் 2 ஃபுட் சாட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் பேபிஸ் விரும்பி சாப்பிட்டாங்க கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.